கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேஃபிச்சினோ. அது ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டன்ட் ப்ரூ காஃபி இதில் எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் விடாமல் பீட் பண்ணோம், அப்போ தான் கேஃபிச்சினோ டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் குடிக்கிற மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் அப்படி தான் இருக்குது. நம்ம நல்லா பீட் பண்ணால் தான் அந்த இது கிடைக்கும், டேஸ்ட் கிடைக்கும். நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க 10 மினிட்ஸ். நல்லா வந்திருக்கு, 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். கிளாஸில் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம் பீட் பண்ணது. இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கெட்டி பதத்தில் இருக்கணும். இப்போ பால் சேர்த்திக்கலாம். பால் சேர்த்திக்கு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சரி ஆச்சு, இப்போ ஒரு கப் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணது 1 ஸ்பூன் காஃபி, இதில் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதிலே லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம், லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி விட்டு இதையும் நல்லா பீட் பண்ணுங்கள். ரொம்ப பீட் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு பீட்டானால் போதும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பீட்டானால் போதும். இப்போ டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம 3 டாட் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப தண்ணியாக போயிட்டாலும் அது நல்லா இருக்காது. 3 டாட் வச்சுக்கலாம். கரெக்டாக வச்சுக்கோங்க 3 டாட். இப்போ ஒரு குச்சி எடுத்துக்கலாம். ஒரு குச்சி எடுத்து டிசைன் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்படி ஒரு கோடு, அவ்வளோதான் ரெடி. கடையில் இருக்க காஃபி சின்ன மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு லைட்டாக மேலே டிசைனுக்காக ப்ரூ காஃபி தூளை எடுத்து லைட்டாக தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.